கார்த்திக புராணம் 14வது அத்தியாயம். கிருஷ்ண பரமாத்மா மேலும் சொல்கிறார், கேளாய் பாமா, இப்படியாக நந்தி, சுப்பிரமணிய, விக்னேஸ்வரர் தனது சிவ சைனியங்களை ஓடவிடாது அமர்த்தி மறுநாள் காலையில் மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்தார்கள். இருதரத்தாரும் தாங்கள் தாங்கள் படைகளை அணிவகுத்து வரிசையாக நின்று நந்திகேஸ்வரர் காளநேமி என்னும் சேனாதிபதியுடனும், விக்னேஸ்வரர் சும்பனுடனும், சுப்பிரமணியர் நிசும்பனுடனும், மற்ற இராட்சச படைகளும் சிவகணங்களும் தாங்கள் பூர்ண வலிமையுடன் நின்று சமர் புரிந்தார்கள். அப்படி யுத்தம் செய்வதில் நிசும்பனானவன் சுப்பிரமணியர் மேல் பல பாணங்களை பிரயோகித்தார். சுப்பிரமணியரும் வந்த பாணங்களை எல்லாம் பஸ்மீகரம் செய்ய நிசும்பனானவன் கோபமடைந்து தான் ஒரே காலத்தில் 5 பாணங்களை தொடுத்து சுப்பிரமணியரின் வாகனமாகிய மயில் மேல் பிரயோகித்தார். உடனே மயிலானது அடிபட்டு கீழே விழுந்தது. அக்ஷணம் சுப்பிரமணியமானவர் சினமுண்டு சக்தி என்னும் பாணத்தால் நிசும்பனை தாக்கி மூர்ச்சையடையச் செய்தான். பிறகு சேனாதிபதியான காளநேமி என்பவன் அதி ஆக்ரோஷம் கொண்டவனாக நந்திகேஸ்வரர் மீது பாணம் பிரயோகம் செய்து நந்திகேஸ்வரரின் தனுசை ஒரே பாணத்தால் ஒடித்து எரிந்தார். உடனே நந்திகேஸ்வரர் படபடத்துடன் காளநேமியை கூர் அம்பெய்து காளநேமியின் மார்பை கிழித்து தன் ரதத்திலிருந்து கீழே விழுத்தாட்டி மற்றொரு கணையால் குதிரையும் சாரதியையும் அடித்து கீழே விழுத்தாட்டினார். மற்றொரு புறம் சும்பனுக்கும் விக்னேஸ்வரருக்கும் ஆக்ரோஷ யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்தில் கணபதியானவர் சும்பன் என்கின்ற அசுரனை மார்பில் குறிவைத்து ஒரே பாணத்தால் அவன் மார்பை பிளக்க சும்பனானவன் அதிக உக்கிரத்துடன் பூமி அதிரும்படியான சப்தத்துடன் தன் 60 பாணங்களை ஏக காலத்தில் கணபதி மேல் ஏவ, அவ்வாறு பாணங்கள் வருவதை கண்ட கணபதியானவர் தன் சக்தியால் தடுக்க, சும்பனானவன் மற்றொரு கணையால் கணபதியின் வாகனமாக பெருச்சாலியின் மேல் பிரயோகம் செய்ய பெருச்சாலியானது அடிபட்டு மூர்ச்சையாகி கீழே சாய்ந்தது. உடனே கணபதியானவர் தன் வாகனத்தை விட்டு பாதசாரியாக நின்று யுத்தம் செய்து தன் கோடாலியால் சும்பனுடைய மார்பை தாக்கவும் சும்பனானவன் அடிபட்டு கீழே வீழ்ந்தான். மூர்ச்சையடைந்த பெருச்சாலியானது தெளிந்து வந்து கணபதியின் முன்வந்து நின்றது. மறுபடியும் விக்னேஸ்வரரானவர் யுத்தத்திற்கு செல்ல, அப்பொழுது சும்பன் நிசும்பன் என்பவர் இருவரும் சேர்ந்து கணபதியை தாக்கி மூர்ச்சையடைய செய்தார்கள். உடனே சுப்பிரமணியரும் மகா பராக்கிரமசாலியான வீரபத்ரரும் மற்றும் கூஷ்மாண்டால் யோகினி கணங்கள் முதலிய சிவகணங்கள் ஒன்றாக திரண்டு வந்து கணபதிக்கு சகாயமாக இருந்து யுத்தம் புரிந்தார்கள். சுப்பிரமணியரும் வீரபத்ரரும் தம் தம் கணைகளால் காளநேமி, சும்பன், நிசும்பனை அடித்து துவம்சம் செய்தார்கள். அடிப்பட்ட சும்பன், நிசும்பன் முதலான அசுரப்படைகள் தாங்க மாட்டாது, ஓடிப்போய் ஜெலேந்திரனுக்கு அறிவிக்க, உடனே ஜெலேந்திரனானவன் கண்கள் சிவக்க ஆழகால விஷத்தை கக்கும் நாகசர்பம் போல சீறிக்கொண்டு படபடத்துடன் தன் ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு யுத்தகலம் வந்தடைந்தான். அங்கு வீரபத்திரன், சுப்பிரமணியன், கணபதி, நந்தி முதலான சிவ சைனியங்கள் அஞ்சானிஞ்சத்துடன் நிற்பதைக் கண்டு மகா தீர வீர பராக்கிரமத்துடன் ஜெலேந்திரன் வில்லம்பு கையில் ஏந்தி மந்திரத்தை ஜெபித்து அஸ்திரத்தை எடுத்து வீரபத்திரன், சுப்பிரமணியர், கணபதி முதலியவர்களை தாக்க அவர்களும் பிரதிபானத்தை பிரயோகித்து தடுத்து அகோர யுத்தம் புரிந்தார்கள். இரு சேனைகளுக்கும் அன்று கடும் போர் நடந்தது. சுப்பிரமணியரானவர் குரூரமான ஒரு அம்பை ஜெலேந்திரன் மேல் எய்தார். ஜெலேந்திரன் அந்த கணையால் அடிபட்டு சமாளித்து கொண்டு சுப்பிரமணியரையும் கூட சகாயமாக இருந்த நந்தியையும் வீரபத்ரனையும் ஜெலேந்திரன் தன் கதாயுதத்தால் தாக்க சுப்பிரமணியரும் நந்தியும் அடிபட்டு மூர்ச்சையடைந்து கீழே விழுந்துவிட்டார்கள். அப்படி அவ்விருவரும் மூர்ச்சையடைந்து விழுந்தவுடன் மகாபலசாலியான வீரபத்ரனானவன் ஜெலேந்திரன் மீது பாய்ந்து ஒருவருக்கொருவர் மல்யுத்தம் புரிந்தார்கள்.
ஜெயலேந்திரனானவன் மல்யுத்தத்தில் வீரபத்ரனை கீழே விழுத்தாட்டி வீரபத்ரனின் தேர் குதிரையையும் தனது பாணத்தால் அடித்து கீழே விழச் செய்தார். மறுபடியும் மூர்ச்சை தெளிந்து வீரபத்ரனானவன் மகா ரௌத்ராகாரத்துடன் ஜெயலேந்திரனை தாக்க மறுபடியும் ஜெயலேந்திரனானவன் மகாவீரத்தோடு தனது பாணத்தால் வீரபத்ரனின் மார்பில் குறிவைத்து பிரயோகம் செய்ய வீரபத்ரனானவன் அப்பானத்தால் அடிபட்டு தாங்காது இரத்தத்தை கக்கி கொண்டு போர்களப் புழுதியில் மரண மூர்ச்சையுடன் விழுந்து விட்டார். இதை பார்த்து வீரபத்திரனின் மற்ற சேனைகளும் சுப்பிரமணியர் விநாயகர் முதலான பரிவாரங்களும் பயந்து கைலாயகிரியை நோக்கி ஓடினார்கள். ராதே கிருஷ்ணா.